ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு அமையக்கூடிய ஒரு அருமையான ரெமெடி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை ரெடி பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறப்ப கண்டிப்பாக நான் வீடியோவில் சொன்ன அந்த ப்ராப்ளங்கள் அத்தனையுமே சரி பண்ணி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். இதில் நான் வந்து என்ன பொருள் சேர்த்துருக்கேன், எந்த பக்குவத்தில் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலை போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது வெங்காயம் தான் எடுத்துருக்கோம். இன்றைக்கி நரம்பு தளர்ச்சி, அதுக்கப்புறம் கால் வந்து நரம்பு சுண்டி இழுத்தல், இந்த ப்ராப்ளங்களை சரி பண்ணி கொடுக்குறக்கான ஒரு அருமையான ரெமெடி தான் பார்க்க போகிறோம். அதுக்காண்டி தான் வெங்காயம் வந்து நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நரம்பு சம்மந்தமான ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர தீர்வு அமையும். பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடத்துல 2 நிமிஷம் உட்காந்துருந்தோம் அப்படின்னா கால் அப்படியே நரம்புலாம் அப்படியே பிடிச்சிருக்கும், கையும் அதே மாதிரி தான். சில பேருக்கு அந்த கையில் வந்து பிடிப்புகள் ஏற்படும். நீங்கள் இந்த ட்ரிங்கை ப்ரிப்பேர் பண்ணி தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே அந்த நரம்பு தளர்ச்சி, காலில் நரம்பு அந்த சுண்டி இழுத்தல், கை கால் நரம்பு வருது, எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர தீர்வாக வந்து அமையும். இப்போ நம்ம வெங்காயத்தோட தோலை வந்து கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட தோலை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு 10 வெங்காயம் இருக்கிற மணிக்கு, ஏன்னா சின்ன வெங்காயம் தானே, 10 இது இருக்கிற மணிக்கு எடுத்துக்கோங்க. தோலைலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா நம்ம தோலெல்லாம் கட் பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டோம். இதை நல்லா இப்போ ஸ்க்ரப் பண்ணி விட்டு எடுக்க போகிறோம். நல்லா ஜூஸ் பக்குவத்தில் மிக்சியில் போட்டு அரைக்கினாலும் தாராளமாக நீங்கள் அரைச்சி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம ஸ்க்ரப் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இது கண்டிப்பாக நரம்பு தளர்ச்சி சம்மந்தமான எந்த ப்ராப்ளங்கள் இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணி கொடுக்கும். நரம்பு சம்மந்தமானதை எல்லா வெங்காயத்தையும் நல்லா நம்ம ஸ்க்ரப் பண்ணிட்டு எடுத்துட்டோம். இப்போ நல்ல ஒரு கிளீனான கிளாஸ்ல தண்ணி, ஒரு கிளாஸ்ல தண்ணி வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தோட அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபில்டர் பண்ணி விட்டு வெறும் சாரை மட்டும் சேர்த்திங்கனாலும் ஓகே தான், இல்லாட்டி வெங்காயத்தை அப்படியே நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுத்து வச்சதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது இஞ்சி தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா காரத்தன்மை உள்ள ஒரு பொருள், நரம்பு சம்மந்தமான எல்லா ப்ராப்ளங்களும் இருந்தும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு கொடுக்குறதுக்கு இந்த இஞ்சியில் இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மை வந்து ரொம்பவே ஹெலைட்டானது. நரம்பு இழுத்தல், அந்த கால்களில் ஏற்படக்கூடிய வீக்கத்திலிருந்து எல்லாத்துக்குமே நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும் இந்த இஞ்சி வந்து. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி, இந்த அளவுக்கு வந்து இஞ்சி வந்து போதும். அதோட தோலை வந்து நம்ம நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் இஞ்சியோட தோலை வந்து கட் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு, அதை நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம்.
இப்போ நல்லா நம்ம ஸ்க்ரப் பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டோம். அதோட பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சியோட பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நரம்பு சம்மந்தமான எல்லா பிரச்சனைக்குமே ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். அந்த கால்களில் நரம்பு பிடிச்சி இழுக்கிறது எல்லாத்துக்குமே நிரந்தர தீர்வாக அமையும். இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு நம்ம மஞ்சத்தூளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம சீரகம் வந்து ஆட் பண்ண போகிறோம். சீரகம் வந்து நமக்கு உடம்புல நிறைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். கண்டிப்பாக அந்த நரம்பு இழுத்தல் ப்ராப்ளத்தையும் சரி பண்ணி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம சீரகத்தை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு போகிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தாச்சு. நமக்கு ஒரு அருமையான பக்குவத்தில் ஒரு இட்லி ரெடியாயிருக்கு. இதை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற விட்டுட்டு ஃபில்டர் பண்ணி விட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த நரம்பு சம்மந்தமான எல்லா பிரச்சனைக்கும் நிரந்தர தீர்வாக அமையும். முக்கியமாக நரம்புகளில் வலி, நரம்பு வந்து ஒரு மணிக்கு பிடிச்சி இழுக்கிறது, இந்த மணிக்கு ப்ராப்ளங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.